இப்போ இதோட விஞ்ஞானத்தை தான் நம்ம பார்த்துருந்தோம். எண்ணம்ன்றது வந்து என்ன, பிரபஞ்சமே வருது. ஒரு தாட், ஒரு எண்ணம் அப்படின்றது என்ன, உங்கள் கண்ணை அப்படியே, கண்ணு மாத்திரம் இல்லை அஞ்சு புலன்களும் மறைக்கப்படுறது. உங்கள் உணர்ச்சியில் நீங்கள் பொங்கி இருக்கீங்க, அது எண்ணமாக மாறியிருக்கு. இவன் பண்ணுவானா, இங்கே வெயிட் பண்ணுறோமே, கொடுப்பானா, நடக்குமா, கிடைக்குமா, இது ஒரு உணர்ச்சி, பீக் உணர்ச்சி. இது வந்து எண்ணமயமாக தான் சுழண்டு 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 வரப்போகுது. இது வந்து ஒரு ஜட யந்திர பதிவு. வீட்டுக்கு போன உடனே அப்படி தட்டி விடுறீங்க டிவியை, அவங்க எடுத்து வச்சுட்டாங்க, 3 மாதத்துக்கு எடுத்து வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் அப்படியே பொருத்தி வச்சுருக்காங்க. 10 செகண்ட்ஸ் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் எல்லாம் சோல்டு, எல்லாம் வியாபாரம் கம்ப்ளீட்டாக வியாபாரம். உங்கள் நம்ம உணர்ச்சிகள், நம்ம வந்து அதை பார்க்குறோம் பார்க்கலை, எல்லாம் வந்து இங்கே வந்து பணமாகவோ காலவிரயமாகவோ, அதாவது குழப்பத்தை இன்னும் பெருக்கிக்கிட்டே இருக்காங்க, திட்டம் போட்டு பெருக்கிறாங்க. உங்கள் நம்மளை நிதானிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆன்மா கிடையாது இங்கே. நம்மளும் வந்து அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சீன் பார்ப்போம், அதை வச்சு என்னமோ நம்மளாக நினச்சிப்போம், ஓ இப்படி ஆகிட்டா போல் இருக்கு, அப்படி ஆகிட்டா போல் இருக்கு. ஏன்னா ஒன்றுச்சும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு, நம்மளுக்கும் நம்ம புத்தியிலையும் நம்மளுக்கு இடம் இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ள செம டிராஃபிக் ஜாம். இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன தியானம் பண்ணியிருந்தாங்கன்னா, சும்மா இருக்க சுகமோ சுகம் அப்படின்றது. நம்ம எங்கே இருக்கோம், ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து அப்படியே இருக்கும். நம்ம சும்மா இருக்க வைக்கப்படுகிறோம், அப்புறம் என்ன ஆகுது, அந்த சும்மா இருக்க நம்மளை வைக்கிறது வந்து உள்கடந்து இருக்கிற அந்த பொருள், அதுதான் கடவுள். அது பெயர் சொல்லாக எடுத்துக்கிட்டாலும் அந்த கடக்கணும் உள்ளு வந்து. ஒரே 3 மாதம் 6 மாதம் நம்மளோட லைஃப் ஸ்பேனு இந்த பிரபஞ்சத்தையே பதிச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய டிவி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்தையே இன்னும் விஞ்ஞானிகள்லாம், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பிறந்து, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து, ஒரே ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 40-50 சேனலில் நம்ம மாட்டிக்கிட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையே நம்மளை வந்து கண்கட்டு வித்தியா அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அந்த சைடு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இதே பூமியில் அவங்க வந்து வானத்தில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி ஆச்சுன்னா அவங்க நம்ம டிவி பார்க்குற மாதிரி அவங்க டெலஸ்கோப்பை உட்காந்துட்டு விஞ்ஞானிகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஒரே கிட்டத்தட்ட 5 லட்சம் பூமிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, 5 லட்சம் பூமிகள் இதே மாதிரி. ஆனால் இதை விட நல்லா இருக்கு, சிலதெல்லாம் கொடிய நரகமே. நம்ம பூமிக்கு வந்து இந்த 9 கோள்களில் 9 கிரகங்களில் 1-1 ஒரு சுத்து வரத்துக்கு ஒவ்வொரு கால அவகாசம் எடுத்துக்குது. நம்மளுடைய பூமி வந்து 365 நாள் எடுத்துக்குது. இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கிடச்சி ஒரு லீப் இயர், ஒரு நாளை வந்து டிவைட் பண்ணிட்டாங்க 4 வருஷத்துக்கு, ஒரு தடவை இதை ஆட் பண்ணிக்கோ ஃபுல் டேவா, 6 மணி நேரம் 6 மணி நேரம், 4 6 24, அந்த 6 மணி நேரம் 6 மணி நேரம் கேப் உள்ளத இந்த 2020 29 தேதி ஆகிட்டாங்க, பிப்ரவரியை இன்றைக்கி அந்த தேதி. அப்புறம் 2024 வரும், மிச்சம் இல்லாமல் 4 ஆல் வகுக்கப்பட்டு அந்த வருஷம் கழிஞ்சுதுன்னா அந்த அந்த வருஷத்தில் ஒரு நாள் 366 நாள் ஆகிடும். அப்படி என்னங்க அங்கே திட்டம் போட்டு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சமே வந்து நம்மளோட உணர்ச்சிகளையும் சேர்த்து இந்த மாதிரி 366 நாளாக வந்து ஒரு வருஷத்தில் சுற்றுது. மீதி வருடங்கள்லாம் 365 நாளுக்கு 3 வருஷத்துக்கு சுற்றுது, 4வது வருஷத்தில் 366வது நாள் சுற்றுதுன்னா, அவ்வளோ கதி பிசகாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அது என்ன சக்தி ஆட்டி படைக்குது, கோள்களை ஆட்டி படைக்குது, ஒரு உயிரணுவை ஆட்டி படைக்குது. நம்ம அம்மா அவனுடைய வயத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியாக பிறக்கணும், இந்த உறவுகளை வச்சுக்கணும், இந்த மாதிரி அறிவு கூர்மை வச்சுக்கணும், இந்த மாதிரி சௌகரியங்களை அனுபவிக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும், அது ஒரு முடிந்த பிறவியாக இருக்கணும்,
அப்படின்றதெல்லாம் எது நடத்துகிறதுன்றத தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரே உபதேசம் ஒரே வார்த்தை அதுவே தான் மொத்த அவங்களுடைய வாழ்க்கை முறை. என்ன வார்த்தை அது? உள்கட. உள்ளு குழப்பாட்டம் திருப்பி திருப்பி பதிவுகள் நடந்துகிட்டு இருக்கு. பூமி வந்து கதி பிசகாம சுத்துது, சுத்திக்கிட்டே சூரியனை சுத்துது. இன்னொரு கிரகம் குரு கிரகம் ஒரு மாதிரி சுத்துது, செவ்வாய் கிரகம் ஒரு மாதிரி சுத்துது, சனி கிரகம் 1600 நாள் எடுத்துக்குது. நம்மளுடைய காலக்கணக்கில் பூமியில் 1 வருஷத்துக்கு 4 வருஷமோ 5 வருஷமோ எடுத்துக்குது அது. அந்த டிஸ்டன்ஸ்னால ஒரு பொருள் உற்பத்தி ஆச்சுனாலே உடனே வந்து தூரம் வந்துடுது. தூங்கும்பொழுது எல்லாம் ஐக்கியமாயிடுது. எங்க ஐக்கியமாகுது? எல்லாரும் கர்ப்ப கிரகத்தில் இருக்காங்க. இங்கே எழுதியிருந்தோம் கர்ப்ப கிரகம்னு போட்டோம். கர்ப்ப கிரகம் நம்ம கோயிலில் 3 பிரகாரம் 5 பிரகாரம் ஒவ்வொரு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி போகிறோம். அதெல்லாம் என்ன? எண்ண கிரகம், எண்ணத்தினுடையது. வெளியில் கோபுரத்துக்கு வெளியில் என்ன? ஒரே காட்சி மயம். 5 புலன்கள் ஃபுல் ஆப்ரேஷனில் இருக்குது. கண் மாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு, காது மாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அப்படியே நம்ம சத்தியமாக இருக்குது. 5 பூதங்கள் சத்தியமாக இருக்குது. அந்த நம்மளுடைய வழிபடுற ஸ்தலங்கள்லாம் சத்தியமாக இருக்குது. சத்தியமே எப்படி சொல்கிறதுன்னுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? கடவுள்ன்ற வார்த்தையும் 2000 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து உபயோகப்படுத்தப்பட்டு அவங்க அனுபவித்து அவங்க ஆகம சாஸ்திர பிரகாரம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிராண பிரதிஷ்ட பண்ணி மங்களாசாசனம் பண்ணி இது மூலவர். மதுரையில் மீனாட்சி உற்சவமூர்த்தி தனி. அவள் சுற்றி 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 விதவிதமான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மயக்கிக்கிட்டே வருவாவ. அதுதான் வெளி உலகம். 5 பூதங்கள் மூலமாக பிரம்மாண்டமாக 500,000 பூமிகள் இருக்கான் நம்மளுடைய நம்மளுக்கு பக்கத்துலேயே. ஆனால் இந்த மனிதர்கள் வந்து மனத்தினால தான் எண்ணங்கள்னால தான் நான் வந்து இங்கே வந்து இந்த உயிர் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த உடலில் இருக்கிற உயிர் சத்தியமாக இருந்ததுன்னா ராத்திரி தூங்கும்போது அது நினைவில் கூட இருக்கணும் இல்லையா? நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரஜை தப்பியே போகக்கூடாது, ரெஸ்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ரூபத்தில் உடம்பை ஃபீல் பண்ணிக்கிட்டாவது இருக்கணும் நம்ம. ஆனால் உடம்பை ஃபீல் பண்ணால் தூக்கமே இல்லை. என்ன தூங்க வைங்க டாக்டர்னு கத்துறோம். ட்ரெயினில் பர்த்தை வந்து 2 மணிக்கு கிடச்சா கூட பரவாயில்ல, ஆர்ஏசி கிடச்சா கூட பரவாயில்ல, அங்கேருந்து 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா கூட போகிறோம் அப்படின்னு கிடத்தணும்னு பார்க்குறோம். நம்மளை விட்டு நம்மளே வெளியேறணும்னு பார்க்குறோம். அந்த வெளியேறுபவன் யார், உள்ளே இருப்பவன் யார்? அதை தான் இவங்க என்ன சொன்னாங்க, உள்ளே ஒரு குழப்பம், அதை கடந்துரு, அதை கூட ஒன்றுமே பண்ணாதேன்றாங்க. ஒன்றுமே டீலே பண்ணாத, எண்ணத்தை டீல் பண்ணாத. ஏன்னா அது மெக்கானிக்கலாக வருது. உங்கள் பெயராக உங்களை எழும்ப வைக்குது, உங்களை நான் சொல்ல வைக்குது, என்னைன்னு சொல்ல வைக்குது, என்னால்னு சொல்ல வைக்குது, நான் நல்லவன், அவங்க என்னை இப்படி கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல வைக்குது. உணர்ச்சி மயமாக இருக்குது. இப்போ இந்த பாட்டில் வந்தது இல்லை, ஒரு லைனே போட்டிருந்தேன் இதில், மானம் அவமானம் எல்லாம் சொற்கள் தானடா. சொற்கள் தூக்குதல். உங்களை 10 பேர் உட்காந்துருக்காங்க கச்சேரி பண்ணியிருந்தாங்க வச்சுங்க, ஏதானும் ரக்னியில் போச்சா? பேசி பிரயோஜனம் இல்லைல்ல. ஸோ ஆள் எழும்ப வைக்கிறதே வந்து உள்ளுக்குள்ள வந்து நான்னு ஒரு பொருள், நான்னு கரண்ட் மாதிரி இருக்குது, அது தொடச்சி வச்சுட்டுருக்கு இருக்கு. அதனால தான் கடை வார்த்தை வருது. கடை ஒரு கோடு போட்டு உள் கடைன்னு சொல்றாங்க, கிளியரா சொல்றாங்க, வேற எந்த மொழியிலையும் கிடையாது. ஸோ இங்க எல்லாம் முடிஞ்சு போய் அற்புதமா அவங்க எல்லாரும் கழிச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ சொல்வார் வந்து நல்ல ஒரு இவங்க இல்லவே இல்லை. மனத்தை பற்றி பேசுகிறவங்க கிடையாது, நானை பற்றி பேசுகிறவங்க கிடையாது. பிரபஞ்சமே எதனால் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் நான்.
மொத்தம் வந்து இங்கே வந்து ஆள் உறக்கம், ஆள் உறக்கம்ன்றது அடியோட ஒரு தனி மனித உயிரே இல்லை, அதை உணர்றதுக்கு உடனே வந்து நான் வந்து ஏதானும் யோசிக்கணும். ஆமாம் அங்கே வரேன்னு சொன்னோம்ல அப்படின்னு எழுந்துக்கும் போதே ஒரு யோசனை மயமாக எழுந்தாதான் நீங்கள் உயிராகவே இருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கூட அங்கே இருந்தது, உங்கள் உடம்புல உயிர் இருந்தது, ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்தது, எல்லாம் இருந்தது. நீங்கள் தான் இப்போ யோசிக்கிறவங்க, அது வெளியில் யாருக்கும் தெரியாது, உங்கள் யோசனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் யோசனையினால தான் உயிர் பெறுறீங்க. ஸோ இந்த உயிர் பொய் உயிர், கரெக்டா? இந்த உயிர் மெய் உயிர் இல்லை. இது வந்து சேட்டை பண்ணுது, பேசுது, இது அவ்வளோதான். உங்களை இப்போ கேட்குறவங்களா வச்சிருக்கு, உங்ககிட்ட கேட்கறது வந்து உடம்பு இல்லை, மூளை இல்லை. எது இந்த இதுவே கிடையாது, தோற்றத்துக்கு வந்திருக்கிறதே கிடையாது. ஆனால் தோற்றத்துக்கு வராமல் வந்து உள்ளே வந்து எண ஓட்டம் இருக்கு, அதை எடுத்து நீங்கள் காமிக்க முடியாது. உங்கள் உணர்ச்சியும் இருக்கு, அதையும் எடுத்து காமிக்க முடியாது. எப்படி வந்து இந்த பூமியில் வந்து பூமி ஒரு தனக்குத்தானே ஒரு சுற்றி சுற்றிட்டு வரும்போது 12 மணி நேரம் வெளிச்சம், சூரிய வெளிச்சம், 12 மணி நேரம் இருட்டு மாதிரி, உள்ளுக்குள்ள நம்மளுக்குள்ள நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் விழிப்பு நிலை பூரா வந்து இந்த உடம்பு மூலமாக வெளில வருது. உணர்ச்சிகள் உடம்பு மூலமாக, உடம்பு தான் ஃபஸ்ட்டு, ஆனால் உடம்புக்கு தெரியாது. உடம்புக்கு அவமானம் இல்லை, உடம்புக்கு பெருமை இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற நானுக்கு தான் மனம் மூலமா அருமை பெருமைகள். அகௌரவங்கள், கௌரவங்கள், பட்டங்கள், பதவிகள், நல்லவர்கள், கெட்டவர்கள், வேறு மதத்துக்காரர்கள், இது எல்லாம் வந்து உங்க மொபைல்ல நீங்க வாட்ஸ்அப் வர வர வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் குமிச்சிக்கிறீங்கல்ல, தானா அதுல அப்படி போட்டுட்டு சேண்ட அப்படி அழுத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படி தொட்டவனே அப்படி சர்ன்னு போயிடுது இல்லை, அமெரிக்காவுக்கு போயிடுது இல்லை. அந்த போறது வருது இது ரெண்டு ஆக்ஷன் மட்டும் நடக்கிற ஒரு மொபைல் டவர் தான் நம்மளுடைய உடம்பு. டவர் கூட விட்டுருங்க, இம்மிடியட்டா இருக்குது மொபைலு, இது மொபைல், இதுக்கு பேர் சாம்சங்னு பேரு, இல்லாட்டி HTCன்னு பேர், ஆப்பிள்னு பேர். ஆனால் உள்ளே வந்து அந்த மொபைலுக்கோசரம் நம்ம மொபைலை யூஸ் பண்ணல, அதுக்குள்ளே இருக்கிற எப்படி எனக்கு இது வந்து சட்டு சட்டு சட்டுன்னு எல்லா டேட்டாவையும் கொடுக்குது, டைம் கேப் இல்லாமல் கொடுக்குது, வீடியோவை கொடுக்குது, அதனுடைய சௌகரியத்துக்கு தான் எனக்கு என்ன கழிக்க வைக்கணும். என்னன்றது யாரு? நானே. இந்த நானையும் என்னையும் இங்கே பேசுவார் கிடையாது. நம்ம கோவிலுக்கு போகிறது வந்து இந்த நானுக்கு ஏதானும் நடக்கும் தான் போகிறோம். சாமி என்ன பண்ண போகிறேன், அடுத்த வாரம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படியே கதறோம், உள்ள உணர்ச்சி மயமாக இருக்கும். நடுவில் ஒரு கேப்பு, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்தீங்க, சாப்பிட்டீங்க, நொந்து 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 கடைசி வரைக்கும் அந்த யோசனையில் இருந்து எப்படி நடக்க போகிறேன், எப்படி தப்பிக்க போகிறேன், எப்படி கிடைக்க போகுது, கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாம் இருந்து ஒரு செகண்ட் முன்னாடி இருந்ததுங்க, அடுத்த செகண்ட் ஆளைய காணோம். இல்லவே இல்லை, ஆளும் இல்லை, அந்த பிரச்சனையும் இல்லை, உலகமும் இல்லை, அந்த சூழல்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து எல்லாம் எதை நம்பி கிடக்கு, அந்த நானுன்ற பிரஜை உணர்வை நம்பி இருக்கின்றது. அதை தான் நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்தேன். எல்லா சுவிட்சு வரைக்கும் மெயின் சுவிட்சுலேருந்து கரண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ரூமில் எனக்கு வந்து வெளிச்சம் வேணும்னா உள்ளே போய் அந்த சுவிட்சை நான் ரிலீஸ் பண்ணால் அங்கே கரண்ட் ஆன் ஆகும், வெளிச்சம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கீங்க தூக்கத்தில், ஆனால் வந்து நான் முழிக்க வைக்கணும், நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுது, உலகத்துக்கும் உங்களுக்கும் லிங்கை போடுது. நான் வந்து மேஜர் ஹெட்டிங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போய், ஆனால் எல்லாம் இருக்குது உள்ள,
நாலு நாளாக சார்ஜ் கிடைக்காம எங்கேயோ காட்டில் மாட்டிக்கிட்டீங்க, பவர் பேங்க்கெல்லாம் தீர்ந்து போச்சு. அந்த டவுனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே ரூம் போட்டு தங்கி எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு போவோம்னு போய் அங்கே போய் போடுறீங்க. முதல் 2% சரு 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 நாலு நாள் வாட்ஸ்அப் எல்லாம் கிமு கிமு கிமுன்னு வருது, எஸ்எம்எஸ் அது இது எல்லாம் வருது, அந்த மிஸ்டு கால்ஸ் எல்லாம் வருது. இதே இவ்வளவே தான் நம்மளுடைய இது. ஆனால் இது எல்லாமுமே வந்து இந்த நான் உதிக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, தூக்கத்திலேருந்து நான் உழி உதிக்குது, இது திருப்பி தூக்கத்துக்கு போயிடுது. இதுக்கு நடுவில் டெத்துன்னு ஒன்று, அது காமெடியோ காமெடி. இந்த நான் உதிக்கிற இடமும் அது எங்கேருந்து உதிக்கிறதுன்றதும் அந்த இடம் ரொம்ப முக்கியங்க. நான் கூட முக்கியம் இல்லை, அந்த இடம் முக்கியங்க. எங்கேருந்து நாம் ஒவ்வொருவரும் வந்து உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விழிக்கிறோம், உடல் உணர்ச்சியாக இருக்கட்டும், உலகத்தில் பொருட்கள் உணர்ச்சியாக இருக்கட்டும், உறவு உணர்ச்சியாக இருக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்துட்ட பிறகு தான் நீங்கள் வந்து மனைவின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடமைக்கு போவீங்க. அந்த குரூப் வரும், அம்மான்னு ஒரு குரூப் வரும், அதில் நல்லது கெட்டது வரும், அதில் எதிர்பார்ப்பே மாற்றம் வரும், அதில் நொந்தது எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்குது. நான்குள்ள இது வரைக்கும் மனித சமுதாயம் 4 பில்லியன் வருடங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 பில்லியன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 40,000 லட்சம் வருஷங்கள்ங்க. 40,000 லட்சம் வருடங்கள், ஒரு பில்லியனுக்கு வந்து 10,000 லட்சம் வருடங்கள். ஒரு பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10,000 லட்சம். 4 பில்லியன்லாம் 4 × 10,000, 40,000 லட்சம் வருடங்கள். 40,000 லட்சம் வருடங்களாக ஒரே இதே இயக்கங்கள் தான். நம்ம மொபைல் கேஸ் மாத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும், எங்கேயும் கனெக்ஷன் வந்து விட்டே போகலை. இந்த பல்புக்கு அந்த சுவிட்சுன்னா அந்த சுவிட்சில் தானே கரண்ட்டு இந்த இது போட்டால் லைட் எரியும், இந்த டியூப் லைட்டை. அதை போல் நீங்கள் தனியாக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தனியாக நினைக்கிறீங்கள, தனியாக அனுபவத்துக்கு ஆட்படுறீங்கள, செய்பவர்களாக, நல்லவர்களாக, புகழப்பட்டவர்களாக, இகழப்பட்டவர்களாக, பணம் கொண்டவர்களாக, இல்லாதவர்களாக, எல்லா சூழலையும் உடம்பையும் சுற்றுப்புறத்தையும் உறவுகளையும் அறிவு கூர்மையும் எல்லாத்துக்கும் இங்கே அளவு, எல்லாத்துக்கும் அளவு. காத்தால் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் பொம்பளைங்களுக்கு தனி அளவு, ஆம்பளைங்களுக்கு தனி அளவு, எல்லாமே போய். ஏன்னா இதெல்லாம் மெய்யா இருந்ததுன்னா நம்ம ஒரு செகண்ட் கூட தூங்கக்கூடாது, செத்தே போகக்கூடாது, அடியோட உடம்பும் மறக்கூடாது, இரும்பு மாதிரி இருக்கணும், செல்லு நாள்லாம் கட்டப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் ஆரோக்கியம்லாம் கெட்டு போகக்கூடாது. இதெல்லாம் பச்சை பொய்யா இருக்கே, பிரபஞ்சமே போயிடுதே. நம்ம போகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் போயிடுது இல்லை, நம்ம பெட்ரூமுக்கு போய் படுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன போகுது, நம்ம இமீடியட்டாக இருக்கிற எண்ணமயமாக தான் நம்ம இருக்கோம். ஒரு தண்ணியை கொஞ்சம் சொம்பில் கொண்டு வந்து பக்கத்தில் வெய் அப்படின்னு அவ்வளோதான் இருக்குது நம்மளுக்கு உணர்ச்சி. ராத்திரி தண்ணி வேணும் குடிக்கணும் நான் அப்படின்ற அந்த ஜாக்கிரதை உணர்ச்சி, மாத்திரையை கொண்டு வந்து வச்சிரு, மாத்திரையை போட்டுக்கிட்டேன்னா இல்லையா அப்படின்னு எல்லாம் உணர்ச்சி உணர்ச்சி. எங்கே பண்ணுறீங்க இதெல்லாம்? இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், உடம்புக்குள்ளே என்னமோ தனியாக மண்டைக்குள்ளே பண்ணுறோன்னு நினச்சிட்ருக்கோம், கடைசியாக அந்த உடம்பு செத்து போகிறது பார்த்து தான் பயப்படுறோம். ஆனால் ஒவ்வொரு செகண்டும் அந்த அந்த பய உணர்ச்சியில் வந்து அந்த எண்ணம் வந்து ஜாக்கிரதை ஏதோ படுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு உடனே செத்து போயிடுது. எண்ணம் செத்து போயிட்டுருது, எண்ணுபவன் செத்து போயிட்டுருக்கான், எண்ணப்பட்டவைகள் செத்து போயிட்டுருக்கு, உணர்ச்சிகள் செத்து போய் அது கடிப்படியாக இருக்கிற உணர்ச்சி உணர்ச்சி கொண்டவன் உணர்ச்சி மயமாதல் உணர்ச்சி கொண்ட உணர்ச்சிகள் எல்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் இருக்கிட்டு இருக்கு. இதுதான் அங்கே வந்து மாற்றுத்தே தவிர நம்ம செல்லு உங்கள் உயிரை தொடர்ச்சியான உணர்ச்சி ஓட்டம்தான் சரி பண்ணிடலாம் பண்ண வேண்டாம் நல்லது தான் கெட்டது தான் இந்த இதுதான் நிற்க வச்சுருக்கு. இதுக்கோசரம் தான் ஹார்ட் வேலை பண்ணுது, ஹார்ட்டுக்கோசரம் அது இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே நிற்கிறோம், இங்கே நின்றுட்டு எனக்கு என்னையே என்னையே அவமதிச்சிட்டாங்க, உன்னையே நான் என்ன உடம்ப அவங்க இன்டென்ஷனே அதுதானே, உள்ள தாக்குறணும் தானே. நீங்கள் எல்லா துறைகளையும் பாருங்கள், எல்லாத்துலேயும் மானம் அவமானம் நல்லது உச்சம் லோ மீடியம் கோடி கோடி உணர்ச்சிகள், பட் ஒன்றுமே இல்லை தூக்கத்தில் அடியோட ஒன்றும் கிடையாது, அதுக்குண்டான களமே இல்லை.
ஸோ நம்ம எழுந்தா அங்கே உலகத்தில் அதுக்கு வேண்டிய தன்மைகள் உடனே ரெடியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து எழுந்துக்கிறவன் எவன், அவன் எங்கேருந்து எழுந்துக்கிறான்ற அந்த இடம் தான் மொத்த ஆன்மீகத்தினுடைய கருவூலம், அதுதான் நம்மளுடைய கர்ப்பகிரகம். கோயிலுக்கு போனால் என்ன, வெறும் பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துடுறீங்களா, இல்லாட்டி நாலு வீதிகளை சுற்றிட்டு வந்துடுறீங்களா? எதுக்கு கோயிலுக்கு போகிற பர்பஸே என்ன? உள்ள மூலவர் சந்நிதியை போய் ஒரு க்ஷணம் கிடைக்காதா? அது என்ன மூலவர்? அது வந்து நம்மளுக்கு அப்படி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நானை கண்டுபிடி, மறைஞ்சு மறைஞ்சு தாக்கும், எண்ணெய் மயமாக மாற்றிட்டு உன்னை மாட்டை ஒழிச்சிட்டு போயிடும், அது போய் ஒழிஞ்சுக்கும், நீங்கள் மாட்டுக்கு பல பல பழ. ஏன்னா அதெல்லாம் ஃபைலு ஃபோல்டரு, பேசினா பேசியே பேசின்னு போம், அவன் இன்னும் கோவம் வரும், இன்னும் கெடுதல் நடக்கும், நிறுத்தத்துக்கும் தெரியாது. ஏன் அது மூட்டி விட்டு தானே அதுக்கு நிற்க தெரியாது, அது எப்பவுமே வந்து டெட் எண்டிலேயே போய் போய் பழக்கம், முட்டு சந்திலேயே போய் முட்டிக்கிறது தான் நானோட பழக்கம். இப்படியெல்லாம் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய விழிப்பு நிலையாக கோடி கோடி நாள்கள்ங்க, அதான் சொல்லிட்டேன்ல 40,000 லட்சம் வருடங்களாக வந்து விதவிதமான ஒரு உயிரணுலேருந்து பாக்டீரியாலேருந்து புல்லுலேருந்து புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் கணங்களாய் ஒன்றுத்தையும் விட்டு வைக்கல மணிகவாசகர். தேவர்களெல்லாம் கூட மாட்டிக்கிட்டவங்க, அவங்களுக்கு என்னென்னா இன்னும் பயங்கர ஆற்றல், பயங்கர அவஸ்தை, எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அவ்வளோ அவஸ்தை. சூரியனுக்கு நம்மளெல்லாம் கரையேற்றிடுவார் அவர், புரியுதா? யாராவது ஒரு ஞானி வந்தா எல்லாத்தையும் உடச்சி போட்டுருப்பாரு, நீங்களும் உணர்ந்துருப்பீங்க, முடிஞ்சு போச்சு. சூரியனுக்கு அவர் இருந்தாகணும். நீங்கள் இங்கே வாழும் பொழுதே வாழறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி மொத்தம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு முக்தியே வந்துடுது. எங்கேயோ முக்தி இல்லை, உடம்பு சம்மந்தப்பட்டதே இல்லைங்க. இது இப்போவே ஒரு காய்கறி மாதிரி, இதுக்கு அறிவே இல்லை. நான் உற்பத்தி பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிற பேச்சுக்களுக்கு அறிவே இல்லை. ஆனால் உற்பத்தி ஸ்தானம், உற்பத்தி ஆற இடம் வந்து பரம்பொருள். அதுக்குத்தான் என்ன பண்ணாங்க, பெரிய கோபுரத்தை அமைச்சு அவ்வளவோ 100 ஏக்கரில் கோவிலை கட்டுறாங்க, 100 ஏக்கர் 200 ஏக்கரில் கட்டுறாங்க, பிரம்மாண்டத்தை கொண்டு வராங்க. பிரகாரத்தில் போனாலே ஆன்னு இருக்கு, எல்லாத்துக்கும் உள் மீனிங்கை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் போன உடனே நீங்கள் வந்து வலது பக்கம் அப்படியே சுத்தமாக இருப்பீங்க, அது பிரதட்சிணம் பண்ணுறதுன்னு வாங்க. பிரதட்சிணம்னாலே ரைட் சைட் பார்க்கறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நம்மளுக்குள்ள வந்து அந்த ஆன்ம பொருள் இந்த இடத்துல இருக்குன்றாங்க, வெளியில். நம்ம சந்நிதி விட்டு வெளில வந்தவங்க கூட அந்த பாவம் இப்படி பிரகாரத்தில் நடந்து போயிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மதிலாக அப்படி போவோம், வந்திருந்தா கூட உள்ளுக்குள்ளே அவர் இருக்க மாதிரி ஒரு பாவம் தான் நம்ம மனத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பார்வையை வச்சுக்கிறதுக்கு தான் எல்லா பழக்க வழக்கங்களும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. முக்கியமாக உள்ளே இருக்கிறவரே உள்கடந்து செல்ல வேண்டியவர். உள்கடந்து போனால் ஒன்றுமே இல்லை, இருட்டுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இந்த டியூப்லைட்ஸ் எல்லாம் கூட போடுறது கிடையாது, நேச்சுரல் ஜோதியில் வச்சுருக்காங்க. அதுவும் சிவலிங்கம் மாதிரி தானே பின்னாடி ஒரு பலப்பட்ட கண்ணாடி வச்சுருக்காங்க, அதில் ஒரு ஜோதி நடுவில் வச்சுருப்பாங்க, அது அத்தனை கண்ணாடியிலையும் தெரியும். அதே போல் இந்த ஒரு நான் வந்து பரம்பொருள். ஆக்சுவலாக அதோட தன்மை, அது ஆழ்வர்க்கத்தில் நம்ம எல்லாம் பரம்பொருள், நம்ம எல்லாம் ஞானியர்கள், நம்ம எல்லாம் கடவுளர்கள், முழுமையான பொருட்கள். நான் இப்போ பண்ணுறது வந்து ஞாபகப்படுத்துகிறேன், நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன், எந்த பொருளோ அந்த பொருளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், நான் நல்லா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே நான் பேசலை. சாதாரண துறக்கவே வேண்டான்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, எதையும் துறக்க வேண்டாம், அந்த காலத்தில் முடியல, புரியுதுங்களா? எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு ரமண மகரிஷி எவ்வளோ பேசுவார், 16 வயசு பையனுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போச்சு. ஐயோ, சும்மா இது ஒரு மறைப்பு பொருள் வந்து எழுந்து உட்காந்துக்கிட்டு பிரபஞ்சமாகவும் எல்லாத்தையும் சத்தியமாக்கிக்கிட்டு அவங்க அவங்கள உடம்பாக வச்சுருக்கு, ஆக்சுவலாக அவங்க உடம்பும் கிடையாது மனசும் கிடையாது, எல்லாம் உள்கடந்த பொருள் அப்படின்னு அவர் தெரிஞ்சிடுச்சு. வீட்டில் இருந்தால் பண்ண முடியாது,
அதனால அவருடைய வினைகள்லேயே அவரை வெளில கொண்டு வந்து வச்சிருச்சு. ஒரு புத்தர் வந்து ஐயோ எங்கள் வீட்டில் இருந்தால் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு அவரும் போயிட்டு எல்லாரையும் வேறு கூப்பிட்டாரு. ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா இது உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை. உடம்பு தான் காட்டுக்கு ஓடுது. உடம்பா ஓட வைப்பது எது? நான். நானோட புரிதல் சரியா இல்லாததுனால ஏங்க எந்த இடத்துல நம்மளுக்கு அவமானம் நடக்குதோ அந்த இடத்துல தானே உங்களுக்கு அவமானம்ன்ற உணர்ச்சி என்னன்னு பார்க்க முடியும். காட்டுக்கு ஓட்டிங்கன்னா உங்களை மதிக்கிறாங்கன்னா இந்த உடம்பா வந்து சந்தோஷப்பட்டது. சிரிப்பு வேணா வரலாம், இல்லாட்டி உவகை வரலாம், சந்தோஷம் வரலாம். அது கூட உள்ள ஒப்பிடப்பட்ட உவகை தானே. முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்த, இப்ப 1 கோடி ரூபாய் ஜாக்பாட் அடிச்சுது, அதனால அப்பா வறுமை நீங்கிச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படலாம். திருப்பி இந்த இதெல்லாம் ஒப்பிடப்பட்டது தானே, இதெல்லாம் விழிச்ச பிறகு தானே. ஸோ விழிக்க வைப்பதே இது. வாழ்பவனே யார், நான் என்பதே என்ன அப்படின்லாம் நம்ம பெருசா ஒண்ணுமே பண்ண போதில்ல. டைரக்டா ஆன்சர் இருக்கு. எங்க இருக்கு? தூக்கம், ஆழ்ந்த உறக்கம். இதை அனுபவிக்கிற மாத்திரம் இல்லை, அனுபவிக்கிறவனால்தான் பிரபஞ்சத்துக்கு உண்மை கிடைக்குது. நான் ஹவுஸ் ஓனர்ன்றது வந்து என்னோட உணர்ச்சி தானேங்க. நான் டெனன்ட்ன்றது உணர்ச்சி தானேங்க. ஹவுஸ் ஓனர் போர்ஷன் அப்படி கடந்து டெனண்டா போகும்போது ஒரு மாதிரி உடம்பே குறுகுது. அதே வீட்டுக்கு ஓனராக இருந்தால் வேற மாதிரி இதுவாகுது. எல்லாம் வந்து ஒப்பிடப்பட்ட உணர்ச்சிகள் தானேங்க. சந்தோஷம், துக்கம், சுகம், துக்கம், நல்லது கெட்டது, ஏழ்மை வளமை, எல்லாம் உணர்ச்சி. திருப்பி உடம்பு வழியா டீச் பண்ணி தான் அந்த மனம் திருந்தணும்னு வந்து ஒரு காலம் வரைக்கும் இருந்தது ஆன்மீகம். இப்போ அது தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இங்கே இருக்கிறவன்? சுகத்தை அனுபவிக்கிறவனும் எவன், துக்கமாக வருந்துபவனும் எவன், துன்பப்படுபவனும் எவன் அப்படின்றதுக்கு நேரடியான விட இருக்கு. என்ன விட? ஆழ் உறக்கத்தில் எவனுமே இல்லை. ஸோ இங்கே நான் இருந்தான்னா அவன் வந்து 4 பில்லியன் வருடங்களாக உழன்று 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 வேற வேற மொபைல் கேஸ் மாதிரி வாங்கி வாங்கி போட்டு சிம் கார்டு, அதே சிம் கார்டு, அதே எஸ்டி கார்டு, அதே சரக்கு, அதே அறிவு கூர்மை, அதே அண்டர்ஸ்டாண்டிங். உலகம் அங்கே வெளில இருக்குது. வாங்க வாங்க வாங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறோம், ஆன்மீகத்தில் டியூஷன் எடுக்கிறோம், வாங்க உங்களை ஆன்மீகத்தில் ஏதோ பலப்படுத்துகிறோம், வாங்க எதையோ செய்யுங்க அப்படின்ற மாதிரி அறிய வைக்குது, தெரிய வைக்குது, புரிய வைக்குது. ஆனால் இது எல்லாமே லோக்கல் சமாச்சாரம், டூப்ளிகேட். இது எதுலேயுமே இல்லை. மொத்தமாக அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, இது ரெண்டும் நம்மக்கிட்ட நான் கிழம் மனமாக இயங்குது. புரிந்து கொள்வது புத்தியாக இயங்குது. மொத்தமாக நான் வந்த பிறகு தான் இந்த கூத்தே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நானே இல்லை. தூக்கத்தில் தனி உணர்ச்சியே இல்லை. பிறந்த செத்தவர்கள் போல் இருக்கும், ஆனால் உயிர் இருக்குது. ஸோ இந்த உயிரும் சும்மா காட்டியும், அந்த சும்மா காட்டியும் நேரைய பண்ணிடுவோம், புரியுதா? அதுதான் சும்மா இரு. இங்கே என்ன பண்ணோம்? இப்போ இவங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? வெறுமனே எண்ணம் வந்ததுனா அங்க இல்லையப்பா, நீ தூக்கத்துல எதையாவது முடிவெடுக்கணும்னு புத்தி வந்ததுனா இல்லையப்பா, எல்லாம் நான் தான். அந்த நான்ன்றது ஒட்டுமொத்தமான உடம்பளவா இருக்கிற ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி எல்லா உணர்ச்சியும் போயிங்க. உணர்வு மெய் இது. ஆழ்வுறக்கத்தில் இருக்கிற எல்லையற்ற பேரிருப்பு, அகண்ட பேருணர்வு, அகண்ட அறிவு. அகண்ட அகண்டன்னு அர்த்தம், நீங்கள் இது வந்து எனக்கு இது தெரியாதுங்க, எனக்கு சமையல் பண்ண தெரியாதுங்க, எனக்கு இந்த பதார்த்தம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுங்க, அந்த தெரியாது, அந்த தெரிஞ்சது, அது கிடையாது. ஒட்டு மொத்தமாக பேரறிவு, எல்லையற்ற அறிவு. எல்லையற்ற அறிவு ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் அப்படியே வெள்ளையே இருக்கு. நம்ம எப்பவும் உள்ளே உடம்பா குறுகி இருக்கிறதுனால இந்த சிற்றறிவுலேயே இருக்கும். இது சிற்றறிவு இல்லை, இந்த சிற்றறிவே கிடையாது. இதை தான் இப்போது திருப்பி இன்னொரு செஷனை நீங்கள்லாம் கூட பண்ணுங்க. இப்போ தானே வந்திருக்கீங்க, நீங்கள் பண்ணுங்க. என்ன பண்ண போகிறீங்க? கண்ணை முடிக்க போகிறீங்க. எந்த எண்ணம் வந்தாலும் தூக்கத்து சைடு போய் சாருங்க, புரியுதா? உட்காந்துக்கிட்டே தூங்க போகிறீங்க.
இந்த தூக்கம் என்னென்னா வந்து எண்ணமற்று இருக்க போகிறீங்க, உணர்ச்சியற்று இருக்க போகிறீங்க, தனியாக உங்கள் உடலளவாக ஏதோ நம்ம 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 நம்மன்னு ஒன்று எண்ணமாக இருக்கும், இல்லாட்டியும் புத்தியில் உணர்ச்சியாக இருக்கும். அது ரெண்டுமே வந்து தானே, இது வேணாம்பா பேசாமல் இருக்கேன் தூங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த நானுக்கே சொல்லுங்கள். உங்ககிட்ட நான் தாங்க எல்லாம் இயக்குது, எல்லார்கிட்டையும் நான் தான் இயக்குது, நான் தான் இது எல்லாத்துக்குமே நம்ப மூலமாக சத்தியத்தன்மையை கொடுத்து கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த உடல் முடிஞ்சதுன்னா இன்னொரு உடல் என்னைக்கும் இதுலேயே ஆஃப் ஆக போகுது. ஏதோ ஒரு க்ஷணத்தில் எது ஆஃப் ஆக போகுது, அப்போ கூட நான் ஹார்ட்டு தான் நிற்க போகுது, லங்ஸு தான் நிற்க போகுது, கிட்னி தான் ஃபெயில்யூர் ஆக போகுது, மூளை தான் போக போகுது, இப்படி தான் போவோம். அது மூலமாக அந்த உடம்புல அந்த ஃபேன் கெட்டு போயிருக்கும், அவ்வளோதான். கரண்ட் இருக்குது, கரண்ட் என்ன, ஃபுல்லாக நானுடைய விஷயங்கள் பூரா இருக்குது. அதனால தான் நம்ம நேற்றுக்கு ராத்திரி விட்ட கடைசி உணர்ச்சி, கடைசி வேகம், இல்லாட்டி கடைசி நிதானம், எல்லாம் ஒப்பிடப்பட்ட உணர்ச்சி மயங்கள், அவ்வளோதான். உண்மை இல்லை, உண்மையை நம்ம தரிசிக்கவே இல்லை. ஏன்னா உண்மை இங்கே யாரும் உணர்ந்தவர்களும் இல்லை, காட்டினவங்களும் அடியோடு இல்லை. உணர்ந்தவனே இல்லைன்னா காட்டினவன் எங்கே இருக்க முடியும், எல்லாம் வியாபாரமாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம நம்மளை தான் சாரணும், எங்கேயோ போய் தேட வேண்டாம் ஆழ்ந்தவருக்கும். அதுதான் ப்ராக்டிஸ் கூட, சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம். இதை மெகா லெவலில் பூமி பூரா பரப்பணும். ஏன்னா வந்து எல்லாத்தினோட விடிவும் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து மனத்தை ஆஃப் பண்ணும்போது புத்தியை ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணுறது என்ன, என்ன புத்தியில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பதற்றம் இருந்ததுன்னா சும்மா இரு, உள்ளே இரு, ஒன்றும் ஆகிடாது, உள்ளே இரு. ஏன்னா தூக்கத்தில் இருக்குல்ல, செத்து புள்ள இல்லை, உள்ளே இரு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆகும்போது இந்த மெஷினரி பார்த்தீங்களா, இது வழக்கமாக மெஷினரி மாதிரி ஆன் ஆகுது இல்லை, இதுவே விழிப்பு நிலையில இன்னும் கூர்மையாகும். போருமா, உடம்பு ஏதானோ இதுவாகி போச்சுன்னா என்ன சொல்றாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அந்த காலுக்கு நல்லா ரெஸ்ட் கொடுங்க, அந்த காலுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுங்க, அப்போ அந்த வலியும் போயிடும், முன்னை விட நல்லா எஃபெக்டிவ் ஆகிடும் சொல்றாங்கல்ல. ஏதோ விழிப்பு நிலையில ஆரோக்கியத்தை மேலிட்ட ஒரு செயலை பண்றீங்கல்ல, நீங்க அது சும்மா இருல்ல, உடம்பு மாத்திரம் இல்லை, மனம், மனத்தினோட ஃபங்க்ஷனிங் கிரேட்டஸ்டாக இருக்கும். மன வளம்லாம் இந்த வளம்லாம் கிடையாது, கூர்மையாக பியூரிட்டியாக கர்ப்ப கிரகத்தில் இருந்தால் எப்படி கிடைக்கும், போருமா. அந்த மாதிரி புத்தியும் மனமும் திருத்தி அமைக்கப்படும். லௌகீக வாழ்க்கைக்கே ஹையஸ்ட்டை நீங்கள் பெறணும்னா அங்கே தான் இருக்கணும். இங்கே நீங்கள் பாட்டு கற்றுக்க போகிறீங்கன்னா எப்படிங்க ஆரம்பிக்கிறாங்க, ஏழு ஸ்வரங்கள்லேருந்து தான் பாட்டு ஆரம்பிக்குது, கரெக்டாக ஒவ்வொரு அக்ஷரமாக தானே கற்றுக்குறீங்க, அந்த ஸ்வரத்தை தானே நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சரளி வரிசையிலேயே ஓடும் இல்லை கிளாஸு, வரையறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை போடுன்னு, ஒரு புள்ளியை வைன்னு, ஒரு நேர்கூடை போடுன்னு, ஷேடை கொடுன்னு, கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஆரம்பிக்கிறாங்க எல்லாமுமே, எல்லா கலைகளுமே இப்படி தானே ஆரம்பிக்குது. மராத்தான் வாக்கர் கூட ஒவ்வொரு ஸ்டெப்பாக தானே போனோம், ஒரு விஞ்ஞானிகள் கூட புள்ளியில தானே போய் தேடிக்கிட்டு இருக்காங்க, மந்திரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் கூட நுணுக்கமான விஷயங்கள்ல தானே போறாங்க. உண்மையான நுணுக்கம் நாமளே தானே, எண்ண ஓட்டங்கள் தானே, எண்ணுபவன் யார், சான்ற சொரத்தை வந்து பாவோட கம்பேர் பண்ண முடியாது, அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சியே வேற ஆயிடும், ரீன்றது வேற. அதே போல உள் இலக்கணம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஜாலியாக 24 மணி நேரம் பண்ண வேண்டியது இது ஆன்மீகம். ஆன்மீகம் ஆக்சுவலாக ஆன்மீகம் கூட சொல்லி இதை கீழ் கீழ் படுத்தக்கூடாது, இதுதான் வாழ்க்கையே, இப்படி தான் இருந்திருக்காங்க. கோவிலை சுற்றி தான் எல்லாமே இருந்திருக்கு, கிராமங்கள் இருந்திருக்கு, நகரங்கள் இருந்திருக்கு, இப்படியெல்லாம் இருந்திருக்கு நம்ம வாழ்க்கை முறை. இப்போ வந்து நம்ம எங்கேயும் எதுக்கும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் மொபைலில் வந்துடும் மெடிடேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இதே தான் சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம்தான். அதனுடைய பலவிதமான நுணுக்கங்கள், அள்ள அள்ள குறையாத பொக்கிஷங்கள் அதுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இந்த நான்லேருந்து ஜம்ப் பண்ணி தூக்கம் மாதிரி அங்கே போயிடுவீங்க சில செகண்ட்ஸில்.
இங்கே எதுவாக இருந்தீங்களோ, இங்கே இங்கே வந்து எண்ணுபவனாக இருந்தீங்கன்னா மனத்தில் யாருப்பா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, ஆளே காணாமல் போயிடுவோம். உடனே இங்கே இருப்பீங்க, கர்ப்பகிரகத்தில் இருப்பீங்க, சந்தேகப்படக்கூடாது. உணர்ந்தவங்க தான் சொல்ல முடியும், நான் உணர்ந்திருக்கேன், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதாரணமாக செத்து போகிறது எப்படி இருக்கும், ஐயோ சொல்லிட்டார் டாக்டர், கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஒன்றும் ஆகாது, அவங்க இருக்கு டாக்டர் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கம்மா, ஹார்ட் லங் மிஷின்லேருந்து எடுத்துட்டோமா, இல்லாட்டி இப்படியே போய் இருப்பார், அவர் தூங்கிக்கிட்டே இருப்பார், படுத்துக்கிட்டே இருப்பார், அவருக்கு தான் தொல்லை. தினந்தனம் 100,000 ரூபாய் அப்படின்னு வாங்க, சரி நல்லா முகூர்த்தம் பார்த்து தூக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளே உள்ள உட்காந்துட்ட, உங்கள் பேரை கடந்து உள்ள யாருப்பா நீ, இந்த பேரெல்லாம் சொல்லி சும்மா குழப்பாத, மனம் குழப்பிக்கிட்டே இருக்கு, புத்தி குழப்பிக்கிட்டே இருக்கு, கடைசி நிமிஷம் நீ குழப்பம், அப்பா கவலைப்படாதீங்கப்பா அமெரிக்காவிலேருந்து நாளைக்கு வந்துடுறார் பாரு, ஏன்னா நாளைக்கு வர வரைக்கும் நான் தாங்கணும் வேண்டாருன்னு வருது, அவரா கடவுள் பக்கத்திலேயே இருக்கார், நம்ம கோட்டை விட்டுட்ருக்கோம், பக்கத்திலேயே இருக்கார், பக்கத்தில்னு கூட சொல்கிறார், அவரே நான் தூக்கத்தில், அவ்வளோதாங்க ட்ராவல். ட்ராவல் என்ன தெரியுமா, எண்ணுபவனாக இருக்கீங்க, இல்லாட்டி புத்தி மூலமாக திட்டமிடுபவனாக இருப்பீங்க, எதிர்பார்க்குறவங்க என்னவோ உணர்ச்சி மயமாக இருக்கீங்க, இவன் வந்தான்னா அவ்வளோதான் பார்வை, புசுக்குன்னு ஒன்றும் இருக்காது, தூக்க மாதிரி போயிடும், அதை நம்பணும், அந்த சைடே சாயணும், இங்கே வரத்துக்கே விடக்கூடாது, இங்கே வந்து எதுவும் உதிக்கவே விடக்கூடாது. அப்போ அதுதான் உதிக்கிற இடத்துல இருக்குது, கர்ப்ப கிரகம்ன்றது ஒரு இடம், அது பிரகாரம் இல்லை, வீதி இல்லை, உபதேவதைகள் இருக்கிற இடம் இல்லை, மூலவர்னுடைய சந்நிதி. மூலவரை நீங்கள் உள்ளே போய் பார்க்காம முக்தி கிடையாது, லௌகீக வாழ்க்கையும் கிடையாது. ஏன்னா இதை டச் பண்ணீங்கன்னா இது அழிஞ்சதுனாலே இந்த இடத்த நல்லா வேலை பண்ணலாம். மனத்தில் நீங்கள் கதாபாத்திரங்களாக இல்லைன்னா நல்லா அந்த கதாபாத்திரம் மிளிரும் உங்ககிட்ட. நம்ம என்ன சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஆக்டர் இல்லைன்னுவாங்க. ஏன், ஒரு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுற அந்த தண்ணி வந்து அந்த பாத்திரம் ஷேப் எடுத்துக்கிற மாதிரி கதாபாத்திரமாகவே மூழ்கிடுறாரு அவர், அவரே தெரியல, அதுதானே சொல்கிறாங்க. அதே போல் இங்கே வந்து மனமாகவே நீங்கள் இல்லைன்னா, எண்ணுபவனாகவே நீங்கள் இல்லைன்னா என்னவாக இருப்பீங்க, கடவுளாக இருப்பீங்க. புரிஞ்சுக்கிறவனாகவே இல்லைன்னு நீங்கள் வச்சுங்க, புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்கல எனக்கு புரியல, எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஓயாமல் எதுவும் சொல்ல, புரியுது நிறைய புரியுது நிறைய புரியலன்னு, அதெல்லாம் தேவையே இல்லையே, புரிஞ்சுக்கிறவனே இல்லையே, வாழறவனே இல்லையேப்பா. அஞ்சறிவு விலங்கு வரைக்கும் வாழுதா செத்ததா என்னது அது, அதுக்கே தெரியாது, ஆனாலும் இருக்குல்ல. நம்ம என்ன விதத்தில் வசதிங்க, அப்படியெல்லாம் பண்ணதெல்லாம் வியாபாரங்க, வெளியில் எல்லாருக்கும் ஆதாயம் இருக்குது. நம்ம கிட்ட ஒரு இதை விதைச்சாதான் முடியும், ஒரு நாட்டத்தையும் நோக்கத்தையும் விதைக்கணும் புத்தியில், நீ இதை மாத்திரம் பண்ணு நல்லாயிடுவ, நீ இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோ பணமாக கொட்டும், இதை என்ன வேணால் கொட்டட்டும், கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லைல்ல, 5% தான் இந்த பரா இந்த பூமியில் கோடீஸ்வரர்கள் வச்சுருங்க, மீதி 95% பூரா பாமரர்கள், அவங்ககிட்ட பணமும் கிடையாது இதுக்கிட்ட வச்சுருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே தூக்கம் தானே, ஆழ்ந்த உறக்கத்தனோட தன்மை ஒன்று தானே, அதே போல தான் முக்தியோட தன்மை. ஸோ பிறந்தவர்களே இங்கே கிடையாது, சரியா? இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை முடிச்சுப்போம். கண்களை மூடி ஆரம்பிங்க, தலை வந்து சாய்க்காதீங்க, வீட்டில் பண்ணும்பொழுது காத்தால 1 ஹவர் பண்ணுங்க, நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் பண்ணுங்க, காத்தால எழுந்துட்ட பிறகு ஈவன் எழுந்துக்கிறத கூட ஸ்ட்ரெச் பண்ணிட்டு படுத்துக்கிட்டே பார்க்க ஆரம்பிக்கும். எழுந்துக்கிறவங்களை வந்து பெயர் சொல்லாம நானுன்னு நினைச்சுக்காம அப்படியே என்ன வருதோ பார்த்துக்கிட்டே இருங்க, அப்புறம் உள்ளமா எழுந்து உட்காந்துங்க, தலையை சாய்க்காதீங்க, பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வரணும்னா போயிட்டு வந்து நல்லா உட்காந்துங்க, உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும், நீங்கள் வந்து அதை செய்பவர் கிடையாது, அதை நினைத்தவர் கிடையாது, புரிந்து கொண்டவர் கிடையாது, புரியாதவரும் கிடையாது, எதுவுமே கிடையாது,
எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கியிருந்தீங்க இல்லை, அந்த சைடுக்கையே திருப்பி திருப்பி போனோம். இப்போவும் அதுதான் பண்ணோம். சரியா? நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? சந்தேகம் தான், பேசுங்க, கேளுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? கேட்டுட்ருக்கீங்களா? கேட்டுட்ருக்கீங்களா மொபைலில்? சரி, இப்போ பண்ணுறீங்களா? பண்ணுங்க, ஆரம்பிங்க. கண்ணை முடிக்குங்க. நான் இப்போ சொன்னதே தான், நீங்கள் கண்ணை திறக்க வேண்டாம், நான் சொன்ன பிறகு திறந்தா போகிறோம். உள்ளுக்குள்ளே விட்டீங்கன்னா யோசனை மயமாக இருப்பீங்க, விட்டீங்கன்னா உணர்ச்சி மயமாக இருப்பீங்க. அது எதுவாக இருந்தாலும் அதோட சேர மாட்டீங்க, சங்காத்தமே கிடையாது. தூக்கத்தை நோக்கி உள்ளே போயிடணும். புரியுதா? தூங்குற மாதிரி போயிடணும். தூங்குறதுக்கு தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் எண்ணெய் வந்து தானே, அதையும் விட்டுட்டு தூங்க போகணும். அதையும் விட்டுட்டு தூங்க போனோம், தலை மாத்திரம் சாயக்கூடாது, குனியக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பொறி தட்டினா மாதிரி ஒரு ஒரு லைட்டு வரும். இந்த லைட்டு கிடையாது, இந்த லைட்டெல்லாம் கிடையாது. திருப்பி ஐயர்க்கை விழுந்த என்னென்னமோ தியானம்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நான் தியானமே பண்ண சொல்ல, உள்ளே வந்து நம்மளுடைய சொரூபமே அது, ஆழ்ந்த உரத்தில் நம்ம இருக்கோம். அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. பண்ணுங்க, ஆரம்பிங்க. உள்ளே வந்து சுகிக்கணும். என்ன, தூக்கத்தை மிஞ்சிய இந்த பிரபஞ்சத்தில் எந்த சுகமும் கிடையாது. நானற்ற இடம், பிரபஞ்சமற்ற இடம், சுகத்தினுடைய கருவூலம். அதை பண்ணுறதுக்கு இந்த சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் தர்ஷனுக்கு உட்கார்ந்த மாதிரியான பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு மணி நேரம் நீங்கள் மாத்திரம், நீங்களும் வெங்கடாஜலபதி மாத்திரம். அப்பேற்பட்ட பாக்கியம் தான் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு வந்திருக்கீங்க. என்ன நம்மளுடைய சொரூபம் அது. நாம் இருக்கிறது என்ன, இந்த எண்ணமும் வேண்டாம், இந்த புத்தி ஆட்டமும் வேண்டாம். ஆனால் இந்த உலகம் வந்து இதை நம்பி தான் கெட்டு சீரழிஞ்சு கிடக்கு. இந்த பூமி தான், வேற எங்கேயும் கிடையாதுங்க. தேவர்கள்லாம் அவங்கவுங்க நிலையில் இருக்காங்க, மீதி எல்லாரும் மீதி வேற்று கிரகவாசிகள்லாம் அவங்கவுங்க நிலையில் இருக்காங்க. இங்கே அஞ்சறிவு வரைக்கும் கூட நல்லா இருக்குது. மிருகங்களை, நீரில் வாழ்வன, பறப்பனை அப்படின்னு எல்லாம் நல்லா இருக்குது. மாணிக்க வாசகர் சொன்ன எல்லாம் நல்லா இருக்குது. இந்த நானை வச்சுக்கிட்டவன் மாத்திரம்தான் மனத்தையும் புத்தியும் இந்த உலகம் பெருக்கி விட்டுடுச்சு. நுணுக்கமான துறைகள் மூலமாகவும் எல்லாத்து மூலமாகவும் நீ என்னமோ அடைய போகிற, நீ என்னமோ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அதில் இவங்களை கெடுத்தவங்களை உலகத்தில் இருக்கிறவங்க கெடுத்ததை விட ஆன்மீகம் தான் ரொம்ப கெடுத்துருக்கு. தைரியமாக இருங்க. இங்கே வந்து அந்த உரமும் திறமும் உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்கப்படும். அதனால் இந்த செஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் பாக்கியம் நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிடைக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே இந்த நானை வந்து கொன்னுட்டு அதை கொல்றதுனால நம்ம செத்து போயிட மாட்டோம். ஏன்னா தினம் தினம் அப்படி செத்து போயிருந்தோன்னா நம்ம ஆழ்ந்த உரத்துலேயும் செத்து போயிடணும், திரும்பி வரக்கூடாது. நான் இல்லாமல் அங்கே இருக்கோம். ஸோ நம்ம பிறப்பு இறப்பை கடந்தவர்கள், ஆல்ரெடி கடந்தவர்கள். அதை ஞாபகப்படுத்துகிற வார்த்தை தான் தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட கட உள். அது வந்து ஒரு பெயர் சொல்லே இல்லை, அதை வச்சுக்கிட்டு வேற சண்டை நடக்குது இங்கே. ஆத்தீகம் நாத்தீகம் இருந்தால் தான் நல்லா இருக்குமே அப்படின்ற வார்த்தைகள்லாம் வருது. இதெல்லாம் தேவையே இல்லை. ஆழ்ந்த வர்க்கத்தில் வந்து உடல் உணர்ச்சி இல்லை, மனம் இல்லை, பிரபஞ்சம் இல்லை. ஆனால் சொரூபத்துக்கு உண்டான, நம்மளுடைய யதார்த்த சொரூபத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நிலையில் இரண்டரை கலந்து கிடக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ பண்ணுறீங்க. நம்மளுடைய இதுவே வந்து இதை வந்து ஆன்மீகம்னு தனி ப்ராக்டிஸே கிடையாது. 24/7 24 மணி நேரம் 365 நாளும் வந்து உள்ளே பார்த்துக்கிட்டே வாழ்க்கையும் வாழணும். உள்ளே வந்தவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, உள்ளே ஒன்றும் கிடையாது. அது வந்து இங்கே வந்து முரசு போல முரசு கொட்டி அறிவிக்கப்படுகின்றது. கோட்டி கோட்டி மக்களுக்கும் இதெல்லாம் சென்று அடையணும், விஞ்ஞானமாக சென்றடையணும். விஞ்ஞானிகள்லாம் வரணும். அவங்க என்னமோ வந்து கிரகங்களெல்லாம் உட்காந்துக்கிட்டு ராத்திரி ஆச்சுன்னா 10 மணிக்கு டெலஸ்கோப்பை வானத்தை நோக்கி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றும் இல்லைப்பா, பார்க்குற நீ தான்ப்பா எல்லாத்தையும் படைக்கிற. நீ இல்லாமல் அங்கே வானம் இல்லைப்பா. வானவியல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உன்னோட இயல் என்னன்னு பாரு. அதுதான் இங்கே வந்து சும்மா இருக்க சுகமோ சுகம். கடவுள்ன்ற தன்மை வந்து சும்மா இருப்பது, அது யதார்த்தமான சுரூபம். அதுலேருந்து பிறண்டீங்கன்னா
உடனே வந்து உணர்ச்சி மயமாக எண்ணம் வருது, நான் வந்துடுது. ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஞாபகங்கள் தான் இங்கே வந்து உயிர்கோள மண்டலம் பூரா பூமியை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கு, பிறவியாக எடுக்குது. ரத்தத்தில் உயிர் இல்லை, மனத்தில் எண்ணத்தில் உயிர் இருக்கு. ஹிருதயம் சுருங்கி விரியறது இல்லை, லப்டப்புன்னு அடிச்சுக்கிறது இல்லை, உயிர் இல்லை. உணர்ச்சி வந்து ஹிருதயத்தை வேலை பண்ண வச்சு அனுபவங்களுக்கு உங்களை ஆட்படுத்துகின்றது. இதெல்லாம் தான் நீங்கள் வந்து உணரணும். இப்போ என்ன பண்ணுங்க, மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் கண்களை மூடிக்கிட்டு முகத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டு மிக மிக மெதுவாக கண்களை திறங்கள். கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் இங்கே வந்துருங்க. இப்போ வந்து உங்களுடைய என்ன சந்தேகங்களோ எதுக்கும் வெக்கம் பார்க்காதீங்க, புரியுதா? ஏன்னா நம்மளுடைய யதார்த்த உண்மையை வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த சந்தேகத்தை கேட்டால் அசிங்கமாக இருக்குமோ, இந்த வீடியோ வேற போட போகிறாங்க, உலகத்தை எல்லாம் பார்ப்பாங்க, நம்மளை மட்டம் இகழ்ச்சியாக நினைப்பாங்களோ, எல்லாத்தையும் விடுங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் கிடையாது, இகழ்ச்சியும் கிடையாது, புகழ்ச்சியும் கிடையாது. உண்மையில் தனியாக ஒன்றும் கிடையாதுங்க, தனி மனிதனும் கிடையாது, ஐந்தருவி பிராணி குழந்தைங்க ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுகளுக்கு தெரியாது, நம்மளுக்கு இதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க மகான்கள் ஞானியர்கள்லாம். நீ ஏன் அதுப்பா, நீ ஏன் அதுப்பா, ஜஸ்ட் கடந்திருப்பா, எப்படியாவது கடந்திருப்பா. யாராவது ஒருத்தர் கிடைச்சாருன்னா ஒரு போட்டு மாதிரி பிடிச்சிக்கோ, போட்டு மாதிரி பிடிச்சின்னு போயிட்டே இரு, எதையும் கண்டினியூட்டியே கொடுக்காத. எந்த மிருகத்துக்கும் எந்த கண்டினியூட்டியும் கிடையாது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. தான் இந்த இனத்தில் பசு இனத்தில் பிறந்திருக்கோம்னு பசுவுக்கு தெரியாது, பசு கண்ணுக்குட்டிக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ எங்கேயுமே இங்கே குறிப்பிட்ட அடையாளங்கள் எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த நான் வந்து பயத்தில் உற்பத்தியானதுனால அது என்ன பண்ணிடுச்சு, புத்தின்னு ஒன்று கண்டுபிடிச்சிது. ஆனால் அதே புத்தியை நான் உபயோகித்து ஞானியர்கள் வந்து கடந்துட்டாங்க, கடந்துட்டு அந்த சீக்கிரட்டை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த சீக்கிரட்டை வந்து பொதுவில் வச்சு, இதுக்கு மேலே ஏதாவது ஆன்மீகம் இருந்தால் கேட்டுக்கோங்கோ அப்படின்னு பொதுவில் எல்லா மக்களுக்கும் சொல்கிறோம். 180 நாடுகளில் பார்த்துக்கிட்டோங்க, எல்லாருமே சொல்கிறோம், அங்கேருந்தால் கேட்டுங்க. ஏதாவது உங்களுக்கு திருப்தி கிடைச்சி தான் கிடைச்சிங்க, ஏன்னா இது சாஸ்வதமான திருப்தியாக இருக்காது. அவரே உணராமல் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மை பொருளை உணர்ந்தால் ஒடுங்க ஒடுக்க தான் சொல்லுவாங்க, கோவிலுக்கு போக சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து உனக்குள்ளே போகணுவாங்க. அதுக்கு தான் கோவிலில் இருக்கிற விக்கிரகத்துக்கே கடவுள்னு பேர் கொடுத்துட்டாங்க, ஆள்பவன் சொல்கிறாங்க. அதனால தான் ஆண்டவன், எல்லாவற்றையும் ஆள்கிறார், அதனால தான் ஆண்டவன். எல்லா இடமாகவும் இறைஞ்சு கிடக்கிறார், எல்லையற்ற பேரிருப்பாக இருக்கிறதுனால தான் இறைவன். தமிழ் பாருங்க, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு, இறைந்து கிடக்கு. அணுக்கள் வந்து உற்பத்தியாகிறது வந்து அந்த எல்லையற்ற பேரிருப்பு, அகண்ட பேருணர்வு, அகண்ட அறிவு, அதுவே தான் அணுவாக இருக்கே தவிர ஸ்பேஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அதை கூட பிடிச்சி பஞ்ச பூதஸ்தலத்தில் ஆகாசஸ்தலமாக சிதம்பரத்தை பிடிச்சி போட்டாங்க, திருவண்ணாமலை அக்னியாக பிடிச்சி போட்டாங்க, திருவானைக்காவலை அப்பு அதாவது இந்த நீர் நீர் ஸ்தலமாக பிடிச்சி போட்டாங்க, திருக்காளகத்தியை வந்து வாயு ஸ்தலமாக போட்டாங்க. அதனால் வந்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கோ, வாங்கும், ஆட்படுங்கோ, அங்கேயும் ரிவீட் அடித்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கூட வர துணை வந்தது. இது மொபைல் ஒன்று வச்சுக்கோங்க, கேட்டுங்க. உள்ளே நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். சும்மா நினைங்களா, இல்லை நல்லது தான் நடக்கும், நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்க, புது ரெக்கார்டை உற்பத்தி பண்ண மாட்டீங்க. நம்ம இங்கே ஜாக்கிரதையாக இருக்கிறது என்ன தெரியுமா, நானோட ஏதானும் உறவு சவகாசம் வச்சுக்கிட்டு இந்த புத்தி கூர்மையினால் சாமர்த்தியமாக நான் மொத்தம் இதுலேருந்து என்னவோ கற்றுருவேன், ஆன்மீகம் மூலமாக என்னமோ அடைஞ்சிருவேன்றதோ, உடம்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, உடம்புக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் உடம்பாக இருக்குதுன்னு அந்த உடம்புக்கு தெரியாது, ஆசியம் உடம்பாக இருக்குதுன்னு ஆசியம் உடம்புக்கு தெரியாது, மைத்ரியா உடம்பாக இருக்குன்ட்டு மைத்ரியா உடம்புக்கு தெரியாது. ஒரு 2 குழந்தை என்னோட அப்படியே நடந்து வந்ததுன்னா அதுக்கு தெரியாதுண்ணா, நம்மளுக்கு இந்த மாதிரி பேரை கொடுத்துருக்காங்க, நம்ம இவங்க வீட்டில் பேரனாக பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒன்றும் தெரியாதுல்ல. அந்த மாதிரி நம்ம உடம்பே அதே மாதிரி தான் எண்ணங்கள் கூட.
உங்களுக்கு வந்த எண்ணங்கள்ல அந்த க்ஷணத்துல மாத்திரம், உற்பத்தி ஆற க்ஷணத்துல மாத்திரம் உணர்ச்சி மயமா சத்தியமா அந்த உடம்புல வந்து ஐயோ என்ன திட்டாங்களே அப்படின்னு அந்த எண்ணெய் மூலமா நான் வந்துட்டு அந்த உணர்ச்சி மயமா வந்துட்டு ஒரு செகண்ட் போயிடுது இல்லை, அதுக்கப்புறம் டெட். அது ஆனா நீங்க தான் கோக்குறீங்க, திருப்பி அந்த ஆளா பார்த்தோம்னா நீ தானே நீங்க திட்டின அப்படின்னு நீங்க தான் கோக்குறீங்க. அதனால நீங்க எல்லாம் விடுறோம், விட 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 ஆற்றல். அந்த ஆற்றல் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, தூங்கினா நல்லா தூங்கினா எண்ணம் பின்னாடி ஓடாம தொந்தரவு இல்லாம தூங்கினா எண்ணமா தெம்பா எழுந்துக்கிறோம் அடுத்த நாள். அதுக்கு ஈக்குவலா ஏதானும் இங்க இருக்குமா? யாராவது ஏதாவது பண்ணிட முடியுமா? அதுதானே பண்ணுது, தூக்கம் தானே அதை பண்ணுது. அதா போல நம்ம இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், சும்மா இருவ. அதனால எந்த கண்டினியூட்டியும் உங்க ஆள் அந்த நபரை வந்து தொடர வைக்காதீங்க, கோபத்தை தொடர வைக்காதீங்க, சந்தோஷத்தை தொடர, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இல்லை, அவ்வளவுதான். கேள்விகள் ஏதானு இருக்கா? இதை பண்ணிட்டே இருங்கோ, காத்தால ஒரு மணி நேரம் எழுந்த உடனே எல்லாம் தூக்கத்தை நோக்கி, புரியுதா? இந்த பக்கம் கிடையாது, நீங்களா இருந்த தருணங்களே இதையும் புதுப்பிக்கிறது கிடையாது, அப்படியே விடுங்க. கழிஞ்ச நாள் கழிஞ்சது, கழிஞ்ச வேலை கழிஞ்சது, போன நிமிஷம் போனது, போய் போய் அங்க போய் ஜாயின் பண்ணாதீங்க, புரியுது? தொடர்ச்சியே இருக்க வைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் மெஞ்சின அருமையான பொருள் வந்து நாம் இதெல்லாம் பண்ணாம இருக்கும்போது அப்படி இருக்கும். ஸோ இங்க பண்றவன் தான் அத்தனை பிரச்சனை. இந்த பண்றவனை பத்தி இந்த உலகத்துல 360 டிகிரியில யாரும் சொல்றதில்ல, ஏன்னா உணரல. அவ்வளவே, முடிச்சுக்கலாமா?